ரோஸ்ட்னா இதுதான் பக்கா ரோஸ்ட். விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ட் எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாப்புல. விஜய் சேதுபதி கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் கண்டஸ்டன்ட்லாம் வேனு மூழ்கிறாங்க. விஜய் சேதுபதி பேசும்போது ஜாக்லினோட மூஞ்சை பார்க்கணுமே, கடிச்சு கொதற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க மூஞ்சை. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பிக்பாஸோட டே 6. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு, வெல்கம் டு பப்ளூபைட்ஸ் சேனல். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்னு தெரில, பார்க்குறீங்க ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம விஜயஸ் இன்ட்ரோ ஒரு வாரம் கழிச்சு அவரை பார்க்குறோம் இல்லையா. சூப்பராக ஸ்மார்ட்டாக நல்ல காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆகிறப்பில் நம்ம ரத்தன் டாட்டா வந்து இறந்துட்டார் இல்லையா, அதுக்காக மௌனாஞ்சலி செலுத்த சொல்லி எல்லாரையும் 1 மினிட் ப்ரேயர் பண்ண சொன்னார். எஸ் நான் நினச்சிட்டே இருந்தேன் அவரை பற்றிலாம் நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரியால் இல்லை. இனியோ விஜய் சேதுபதிக்கு பாராட்டுக்கள். மௌனாஞ்சலி முடிஞ்சது, இல்லத்துக்குள்ளே இருக்கிற செல்லத்துக்கிட்ட பேசுவோம்னு சொல்லி விஜய் சேதுபதி ஓப்பன் பண்ண அகத்தின் வழியே அகத்திற்குள் சொல்வோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணமா இல்லையா, அதனால் நம்ம விஜயஸ் தீபக் அம்மியாக அரிச்சது அழகாக இருக்குன்றாரு. இப்போ விஜயஸ் வந்து மொதல் வாரம், அதான் இந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கு நடந்திருக்கு இல்லையா, இந்த நடந்த சம்பவங்கள்லாம் உங்களை எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்கு, நீங்களாம் என்னென்ன ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம சுனிதா கலவரமாக தான் சரி இருந்துச்சு, ஆனாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல விஜய் சேதுபதி வந்து சுனிதா நீங்கள் நல்லாவே தமிழ் பேசுகிறீங்கன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் அடிக்கிறாப்புல. அன்சிதா வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. முத்துக்குமரன் வந்து எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு, இந்த கேம் வந்து எப்படிலாம் விளையாடணும் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி சொன்னார். அருண் பிரசாத் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சார், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மாதிரி மக்கள்லாம் பார்க்குறது அப்படின்னு ஒன்று சொன்னார். ஜாக்லின் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரவீந்தர் வந்து எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயஸ் ரவீந்தர்கிட்ட இந்த வாரம் நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்களாமே அப்படின்றதையும் கேட்டாரு. அப்புறம் நம்ம சத்யா வந்து ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்ணுறா போல மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்குள்ளே நம்ம விஜயஸ் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க அப்படின்னும் போது அவர் மட்டும் கூச்சம் இல்லாமல் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். சத்யா ஆட்டோ ரொம்ப சுவாரஸ்யமாக தான் சார் இருந்துச்சு, ஆனால் சோறுக்கு தான் சார் திண்டாடணும் அப்படின்ற மாதிரி சத்யா சொன்னார். இதில் ரஞ்சித் வந்து அந்த ரியல் ஆர் ஃபேக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க இல்லையா, எல்லாமே அவருக்கு வந்துட்டு ரியல் தான் ஓட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தார் போல இருக்கு, ஆனால் ஃபேக்குன்னு ஓட்டினார் இல்லையா அதை பற்றி சொன்னார். ஆனால் விஜய் சேதுபதி வந்து அதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபேக்காக தெரியலாம், உங்கள் ரெண்டு பசங்களுக்கும் நீங்கள் வந்து ரியல் தான் அப்படின்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு ரஞ்சித்துக்கு. நம்ம விஜய் ஆனந்தி வந்து தூக்கம் வரல, அப்புறம் எல்லாமே புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தர்ஷா குப்தா வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாரை பார்த்தாலும் பயமாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாலியாகிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆர்ணவ் வந்து இந்த வாரத்தோட ஸ்பெஷலாக நான் வந்து சாச்சனாவோட ரீஎன்ட்ரி தான் பார்க்குறேன், ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே எலிமினேட் ஆகி போயிட்டா, அண்ட் தென் அவள் அந்த ட்ராஃபியை போட்டு உடைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார், ஸோ அவள் வந்து ரீஎன்ட்ரி ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதை புதுசாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பவித்ரா பயமாக தான் இருந்தது, வந்த உடனே டீம் வேற பிரிச்சு விளையாடணும்னு சொல்லிட்டாங்க, பட் ஆனாலும் இதெல்லாம் புதுசா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தர்ஷிகா ஸோ இந்த வாரம் என்னை கேப்டன் ஆக்கிட்டாங்க சார், ஸோ கேப்டன்சி கிடச்சிது, எல்லா மக்கள் கூடயும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது சார், ஸோ இது மூலிமா எல்லாரையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாச்சனா கிட்டே கேட்டார், சாச்சனா வந்து நான் உள்ளே வந்தவட்டே என்னை நாமினேட் பண்ணி வெளில அமுச்சிட்டாங்க, ட்ராஃபியை வேற உடைக்க சொன்னாங்க, அந்த ட்ராஃபியை உடைக்கும் போது நானே உடஞ்சிட்டேன்ப்பா, ஆனால் உங்ககிட்ட இருக்க அந்த ரியல் ட்ராஃபி எனக்கு தான், இனிமேல் கரெக்டாக விளையாடுவேன்றதை புரிஞ்சிக்கிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. 1 வீக் மாதிரியே தெரில, உள்ளே வந்ததுலேருந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனியாக பிரித்து விளையாடி இருக்கோம், இனிமேல் தான் சார் போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம தீபக்கு சௌந்தர்யா வந்துட்டு சார் நான் ஒரு ஹோட்டல் ஒர்க்கர் மாதிரி இங்கே இருக்கேன் சார், யாரை பார்த்தாலும் சப்பாத்தி பண்ணி கொடு சப்பாத்தி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக சொன்னாங்க. ஜெஃப்ரி நிறைய பேருக்கு பட்டம் கொடுத்தேன், அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். விஜய் சேதுபதி வந்து பெரியவங்களை மதிக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெஃப்ரி கிட்ட சொன்னார், ஸோ ஜெஃப்ரி அதை கேட்டுக்கிட்டாரு.
ஸோ ஃபஸ்ட்டு வீக் எப்படி போச்சுன்னு கேட்டார் இல்லையா விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விட்டு இப்போ திருப்பி நம்மளால் விஜய் சேதுபதி வந்து எல்லாரையும் கவுண்டர் போட்டு தூங்காதீங்கப்பா மந்தமாக இருக்குது எல்லாம் ஏஞ்சி நின்று பேசுங்கன்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டு குஜால் ஆகிட்டாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் ஒன்று கேட்க ஆரம்பிக்கிறாரு விஜய் சேதுபதி. என்னென்னா வந்த உடனே இந்த பெட் இருக்கு இல்லையா, பெட்டுக்காக தானே வீடு பிரித்தாங்கன்னு சொல்லி சண்டை வந்தது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும், இது சரிதான் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட்டு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக விஜய் சேதுபதி வந்து பெண்களுக்கு கொடுத்த நேரம் பத்திச்சா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏன்னா பெண்கள் தான் டிசிஷன் எடுக்கிறதுல வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுறாங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு தக் லைஃபாக அடித்தார், நீங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்காக மட்டும் கம்ஃபர்டபுள் ஜோனுக்காக மட்டும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெளிவாக புரிய வச்சார். இந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட்டாக கரெக்டாக தான் பேசினார் விஜய் சேதுபதி. கமல் இடத்த ரீப்ளேஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஜய் சேதுபதி நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய போர் அடிக்கிற வேலையை செய்கிறீங்க, இது வந்துட்டு அதுக்கான மேடை கிடையாது, இன்னும் கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுன்ற மாதிரிலாம் நுணுக்கமாக அட்வைஸ் பண்ணார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த தர்ஷா ஜாக்லின் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், இந்த கத்தாத காது வலிக்குது கூலாக இதெல்லாம் பண்ணாதீங்க வெறுப்பாக இருக்குன்றத மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாப்போல, நமக்கு தோணுது தான் அவருக்கும் தோணியிருக்கு. இப்போ அடுத்து சாச்சனா கிட்ட, சாச்சனா நீ வெளியே போவேன்னு நினச்சியா இல்லை திருப்பி உள்ளே வருவேன்னு நினச்சியா, இதை ஏதாவது எதிர்பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சாச்சனா சொல்கிறாங்க, வேறு காரணம் ஏதாவது சொல்லி என்னை வெளில அமைச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தையை எனக்காக ஏற்றுக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியே என்னை நாமினேட் பண்ணி வெளில அமைச்சாங்க, ஸோ அது ஒன்று தான், அதை விட நான் வந்து அந்த டிராஃபியை உடைக்கும் போது இன்னும் உடஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜாக்லின் வந்து மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே விஜய் சேதுபதி கிட்ட பேசினாங்க. விஜய் சேதுபதி வந்து ஜாக்லினை வறுத்து எடுத்துட்டாருனா பார்த்துக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு பேச்சே வரல, கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்கும்போது நல்லா பேச்சு வந்தது. இங்கே விஜய் சேதுபதி கேட்குற பாயிண்ட்டுக்கெலாம் அமைதியாயிட்டாங்க ஜாக்லின். எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரவீந்தர் வந்து ஏன் சாச்சனாவை நாமினேட் பண்ணார்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி வந்து ரவீந்திரன் கிட்டே கேட்குறாரு, அப்போ இந்த வாரம் நாமினேஷனுக்கு ஏன் செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் கிட்டே கேட்க, அதுக்கு ரவீந்திரன் வந்து குற்ற உணர்ச்சி தான், ஏன்னா சாச்சனாவை நாங்கள் வேறு வழியே இல்லை, அந்த நாமினேஷனில் நானும் இருந்தேன்ற காரணத்துக்காக தான் நான் தப்பிக்கணும்னு சாச்சனாவை நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் சொல்கிறாரு. அடுத்து ரஞ்சித்தையும் கேட்குறாரு விஜய் சேதுபதி, நீங்கள் உங்களை செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஞ்சித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிராங்கால் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி நடந்துருச்சு, அதனால தான் நான் வந்து என்ன செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நான் வந்து எல்லோரும் ஏமாற்றிட்டணும் அப்படின்றதால அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர் பக்கம் அவரோட பாயிண்ட்டை சொன்னார். இதுக்கப்புறம் ரஞ்சித்தும் நம்ம ரவீந்திரனும் இருக்காங்க இல்லையா, இந்த பிராங்க் விஷயம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரியுமா தெரியாதான்றது மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கும், அதனால் அவங்க ரெண்டு பேரையுமே பேசிக்க வச்சுட்டாரு. ரஞ்சித்தும் ரெண்டு மூணு கேள்வி வந்து ரவீந்திரை பார்த்து கேட்டார், இது நீங்கள் இந்த டைம் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம். இப்போ வந்து கேர்ள்ஸ் சைடு கேட்குறாரு பிராங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ கேர்ள்ஸும் அவங்கவுங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, இது வந்துட்டு பிராங்க்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம், சாரி பிராங்க்குன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்னா அது பிராங்கே கிடையாது, இனியோ இந்த பிராங்க் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஏற்றுக்க முடியல, ஏன்னா இது வந்து அவர் நாமினேஷனுக்காகன்னு கடைசியாக சொன்னது, இது வந்து ட்ரூவான ஒரு பிராங்க் மாதிரியே தெரியல, அண்ட் நாங்கள் எல்லாருமே இதில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பிராங்க் அண்ட் ராங்குன்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க கேர்ள்ஸ் டீம்லேயும். இப்போ நம்மளால் விஜய் சேதுபதி ஒரு சின்ன பிரேக் விட்டா போல், அந்த பிரேக் கேப்பில் எல்லாரும் மாற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதாவது என்னென்னா ரவீந்தர் வந்து பிராங்க் பண்ணது அவரும் நாமினேஷனில் தான் இருக்காரு, அதனால் அவருக்காக தான் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பிரேக் முடிச்சுட்டு விஜய் சேதுபதி உள்ளே வந்த உடனே இந்த பிராங்க்கு ரஞ்சித்துக்காக தான் ரவீந்தர் பண்ணியிருக்காரு அப்படின்ற வீடியோவை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல ரவீந்தர் அழுதுக்காருங்க. பாவம், ஆக்சுவலாக ரவீந்தர் வந்துட்டு நல்ல மனசோட தான் பண்ணியிருக்காரு இந்த பிராங்கை, ஆனால் இதை வந்து நீங்களே வெளியே மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை ஆஃப் பண்ணி விட்டார் விஜய் சேதுபதி. கிரேட் அட்டம்ப்ட், எப்படி வந்து ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணணும் சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் அந்த வீடியோலையும் ரவீந்தர் பேசினதையும் ரஞ்சித் அந்தத்தில் இருந்ததையும் பார்த்துட்டு வந்து தான் விஜய் சேதுபதி சொல்லி அந்த டாப்பிக்கை ஆஃப் பண்ணிட்டார். இப்போ அந்த டாபிக் முடிச்சோடனே யூனிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒற்றுமையை பற்றி அப்படின்னு கேட்க ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வழக்கம் போல் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஆண்கள் பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு, பெண்கள் பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இதுக்கு விஜய் சேதுபதியும் எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா சுனிதாவோட அருமையான ஒரு கவிதையோட விஜய் சேதுபதி அந்த ஹோஸ்ட் ஷோவை முடிச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அவர் கிளம்பினதுக்கப்புறம் என்ன நடக்கும், வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவத்தை நமக்கு காமிச்சாங்க. நம்ம ரவீந்தர் வந்துட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா விஜே ஆனந்தி வந்து ரவீந்தர் வந்து டிபெண்ட்டாக இருக்கார், அதாவது அவர் உக்காஞ்சிடத்துலேருந்தே வேலை வாங்குறாரு இல்லையா,
அவரோட உடம்பு அப்படி இருக்க கண்டிஷனு, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த பொண்ணை வேலை வாங்கணுன்ற எண்ணத்துலலாம் நான் இது பண்ணல. ஆனால் இந்த பொண்ணு வந்து இதை வெளில போய் உடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லணும், எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆல்ரெடி வீட்டிலேருந்து மகாலட்சுமி சொல்லி அமிச்சா இது நடக்கும்னு, அது நடந்துருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். முத்துக்குமரன் வந்து அந்த ஃபீலிங்க்கு ஆறுதலில் சொல்லி முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி, அதோட இந்த எபிசோடை முடிக்க நானும் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.